அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த பிரபலங்கள் ஏன் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது குறித்து சில உரைகளை நிகழ்த்தி வருகிறோம். அது குறித்து சென்ற முறை மால்கம் எக்ஸ் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதைத் தொடர்ந்து டாக்டர் கேரி மில்லர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதற்கு முன்பு கமலா தாஸ் என்பவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதே போல் இந்த வாரம் வந்து டெர்ரி ஹோல்ட்ப்ரூக் என்பவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் வந்து ஒரு அமெரிக்கர், அமெரிக்கராக இருந்து இராணுவத்தில் பணிபுரிந்த டெர்ரி ஹோல்ட்ப்ரூக் என்றவர் எப்படி இஸ்லாத்தை தனக்குள்ளே எழுத்துக்கொண்டார், எப்படி அவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே நுழைந்தார் அப்படின்றத அவரே விவரித்து சொல்லியிருக்கார். அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அவர் ட்ரைட்டர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். ட்ரைட்டர்னா தமிழில் துரோகி அப்படின்னு அர்த்தம். ட்ரைட்டர்னு போட்டு ஒரு குவஸ்டின் மார்க், நான் துரோகியா அப்படின்ற அர்த்தத்தில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகம் வந்து இப்போ தமிழ்லேயும் கிடைக்குது. மொழிபெயர்ப்பு வந்து எம்எஸ் அப்துல் ஹமீத் அப்படின்ற ஒரு மொழிபெயர்த்திருக்காரு. வெளியீடு வந்து இலக்கிய சோலை பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்காங்க. இது ஏன் அந்த இலக்கிய சோலை பதிப்பகம்னு சொல்கிறோன்னா, இந்த புத்தகத்தை வந்து அந்த மாதிரி விஷயங்களில் போய் வாங்கி படித்து மற்றவங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்குது. ஸோ இந்த அமெரிக்கராக இருந்த டெர்ரி ஹோல்ட்ப்ரூக் வந்து எப்படி இஸ்லாத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டன்றதை இந்த புத்தகத்தில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அமெரிக்காவில் பிறக்கிறாரு. 1983 பிறக்கிறாரு. இவர் வந்து அமெரிக்காவில் இவரோட தந்தையும் இவரோட தாத்தாவும் ரெண்டு பேரும் வந்து ஒரு இராணுவ அதிகாரிகள், இராணுவத்தில் இருந்தவங்க. அதனால் இவரும் தன்னை வந்து இராணுவத்தில் இணைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இராணுவத்தில் பணிபுரிய படிச்சுட்டு இராணுவத்துக்கு போய் சேர்றாரு. இராணுவத்தில் சேர்ந்த உடனே மக்கள் அந்த இராணுவ அதிகாரிகள் வந்து இவரை எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா, அந்த ட்வின் டவர் இடித்தாங்க இல்லையா, த வேர்ல்டு ட்ரேட் சென்டர், அந்த வர்த்தக மையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடிப்பு நடந்த இடத்துல அவங்களுக்கு காட்டி, முஸ்லீம்கள்னாலே இப்படி தான், ரொம்ப வெறுப்பை ஏற்படுத்துவாங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்படி தான் வந்து மூளை செலவை செஞ்சு அப்படியே அவங்கள இராணுவ அதிகாரிகளெல்லாம் வெறி ஊட்டுற விதமாக எல்லாமே பேசுகிறாங்க. இவர் அதெல்லாம் பார்க்குறாரு, இந்த அளவுக்கு வந்து வெறி ஊட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யூகிக்கிறார், என்ன இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு சிரிப்பு வந்துடுது. அதனால் கண்டிக்கவும் படுறாரு. இவர் இந்த மாதிரி இடத்துல சிரிக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் வந்து நம்ம அமெரிக்காவே அழிக்க நினைக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து நீ எப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை கண்டிச்சுட்டு மற்ற விஷயங்கள்லையும் அவரை செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் ரெகுலராக பண்ணிட்டு வராங்க. அமெரிக்க ஊடகங்களும் இதெல்லாம் செஞ்சுட்டு வருது, தொடர்ந்து இந்த விஷயத்தை தான் அமெரிக்க ஊடகங்களும் செஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணுறாரு. அதை பதிவு பண்ணதுக்கப்புறமா இவர் நம்மளுக்கு இராணுவ அதிகாரியாக இருக்கிறோம், நம்மளை இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க, அமெரிக்காவில் இராணுவ தளத்தில் எங்கேயாவது வேலை போட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா, அவரை எந்த இடத்துல அவரை வேலை நிமித்தம் செய்கிறாங்கன்னா, குவாண்டனாமோ சிறைச்சாலையில் கண்காணிப்பாளராக ஒரு சூப்பர்வைசராக அதில் போடுறாங்க, அதில் அதிகாரியாக போடுறாங்க. குவாண்டனாமோ சிறைன்றது என்னென்னா, அது வந்து கியூபாவில் இருக்குது, அது வந்து அமெரிக்காவோட அண்டரல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய, மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவில் குவாண்டனாமோ அப்படின்ற சிறைச்சாலையில் இவரை பணி நியமனம் செய்கிறாங்க. குவாண்டனாமோ சிறைச்சாலை என்னென்னு நம்ம இப்போ தேடி பார்த்தோம்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அந்த தீவு இருக்குது இல்லையா, அந்த தீவில் ரொம்ப 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 கொடுமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய சிறை தான் இந்த குவாண்டனாமோ சிறை. இதை எதிர்த்து நிறைய ஹியூமன் ரைட்ஸு, நிறைய எத்தனையோ விஷயங்கள் வந்து இதை எதிர்த்து ரொம்ப போராட்டம் பண்ணி, இது தவறு, இந்த சிறை ரொம்ப மனித சமூகத்துக்கே எதிராக இருக்குது, மனித உரிமை மீறல்களை அதிகமாக செய்து, அந்தமான் தீவில் இருந்த அந்த சிறையை விட இது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்தமான் சிறை இப்போ இல்லை, அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தது, அதே மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர்கள் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து தான் அவர் பணி நியமனம் செய்கிறாங்க. குவாண்டனாமோ சிறையில் பெருமளவு இருந்த மக்கள் யாருன்னா முஸ்லீம்கள் தான். அவங்க யாருன்னா, இந்த ட்வின் டவர் இடித்ததுக்கு அப்புறமா ஜார்ஜ் புஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே ஈக்குவலாக யார் முஸ்லீம் உங்களுக்கு சந்தேகமாக படுறாங்களோ அவங்கள தூக்கி நீங்கள் உள்ளே போடுங்க, குவாண்டனாமோ சிறையில் நீங்கள் அடையுங்க, அவங்கள எந்த விதமான விசாரணை செய்கிறதுக்கு நான் சுதந்திரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை கண்காணிப்பாளர்களுக்கும் அங்கேருந்து அதிகாரிகளுக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா தான் இவர் அங்கே போகிறாரு. போய் பார்த்தா பெருமளவு முஸ்லீம்கள். இவர் சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமாயிருச்சு அங்கே இருக்கிற முஸ்லீம்களை பார்த்து. ஏன்னா அங்கே இருக்கிற முஸ்லீம்களாக நான் நினச்சேன் ஒரு கூலிப்படையாக இருந்திருப்பாங்க,
ஒரு மூளை செலவை செய்யப்பட்டு வந்திருப்பாங்க. படிக்காதவங்களாக தான் வந்திருக்க முடியும், பாமரர்களாக தான் இருக்க முடியும். நான் போனேன், ஆனால் அங்கே பார்த்தா எத்தனையோ பேர்கள் வந்து டாக்டர்ப்பா, எத்தனையோ பேர் வந்து இன்ஜினியர், ஆய்வாளர்கள், அறிஞர்கள், மருத்துவர்கள், அப்புறமா பேராசிரியர்கள், ஓவியர்கள், இப்படி இருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க, பிக் ஷாட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள் அந்த இருந்து அந்த இடத்துல சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்து திகைச்சு போயிட்டேன். 2012 கூட இது பற்றி பெரிய பூதாகரமாக வெடித்து உலகமே கொந்தளிச்சு போன சம்பவம் அது. இவர் அதை ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறார். இந்த மாதிரி நான் பார்த்தேன், அங்கே இருந்தவங்க எல்லாமே வெறும் விசாரணை கைதிகளாக போனவங்கள தான் குவாண்டனாமோ சிறைச்சாலையில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த குவாண்டனாமோ சிறைச்சாலையோட கொடுமை எந்த அளவுக்குனா, ஒரு சின்ன சாம்பிள் எப்படின்னா, அங்கே ரூமும் இருக்குது, அது இல்லாத சிறைக்கு வரவங்கள தனியாக வெட்ட வெளியிலேயே 4 சைடும் ஃபுல்லாக கம்பியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கதவுலாம் இருக்காது, வெட்ட வெளியிலேயே கம்பி மட்டும் போட்டு அவங்கள லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, வெயில் வந்தால் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் இருக்கும், ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. வெயில் வந்தால் அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் உள்ளே பட்டு வேர்வையெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸோடு நனைஞ்சிருவாங்க. மழையிலையும் அதே நடக்கும், மழையில் அதே ட்ரெஸ்ஸோட மழை வந்து அதில் நனைஞ்சு ட்ரெஸ்ஸெல்லாம் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அவங்களால அங்கேருந்து வெளியே வர முடியாது. ரொம்ப 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 மோசமான நிலை, தங்களாலே தங்களை உணர்ந்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நாத்தம் அடித்து இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை. உளவியல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்கள தாக்கினாங்க. இப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு அமெரிக்கர், ஒரு முஸ்லீம் வந்து அமெரிக்காவுடைய ஒரு பாப் இசை பாட்டை வந்து ரொம்ப அழகாக பாடல் பாடிட்டு இருந்தார். அதை பாடிட்டு இருந்த போயிட்டு நான் கேட்டேன், என்னங்க நீங்கள் பாப் பாட்டெலாம் பாடுறீங்க, இவ்வளோ அழகாக பாடுறீங்க அப்படின்னோடனே, ஏன் இல்லைன்னா இசை தான் எங்களுக்கு கூடாது, நாங்கள் பாடலாம் பாடுறது தவறு கிடையாது, தவறான வரி இல்லாத நாங்கள் பாடல் பாடுறது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு ஒரு பாடுறதை பாடினோடனே ஒரு அவர்கிட்ட சகஜமாக பேச, வெறுப்பு உணர்வை வச்சுட்டு தான் அவர் வந்து முஸ்லீம்கள்ட்டே பழகிறார். பழகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பாடினோடனே அவர்கிட்ட கேஷுவலாக அப்ரோச் பண்ணும் போது அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, இவர் கேட்குறாரு, டெர்ரி ஹோல்ட்ரூக் கேட்குறாரு, இங்கே வந்தும் உங்களால் முஸ்லீமாக இருக்க முடியுதா, இங்கே வந்துமே உங்களால் சகஜமான முஸ்லீமாக ஒரு அடிப்படை முஸ்லீமாக உங்களால் இருக்க முடியுதான்னோன்னு. அதில் என்ன பிரச்சனை, எங்களால் இருக்க முடியுமே, நாங்கள் தொழுக தொழுகிறோம், இறைவனை நாங்கள் எங்கே இருந்தோனாலும் அணுகுவோம், எங்களுக்கு எந்த பூஜை புனஸ்காரமோ சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது, நாங்கள் எங்கேருந்து போனாலும் இறைவனை வணங்குவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் குறித்த கேள்விகள்லாம் கேட்குறாரு, இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு ப்ரொஃபஸரை போய் மீட் பண்ணுங்க. அங்கே இருந்த அந்த சிறையில் இருந்த அந்த முஸ்லீம் வந்து முஸ்லீம்கிட்ட போய் அணுகி கேட்குறாரு, நீங்கள் தொழுவுறீங்களே அதெல்லாம் எப்படி, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் ப்ரொஃபஸரை போய் சந்திங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஆச்சரியப்படுறாரு, என்னடா நம்ம இவங்களை வெறுப்பேற்றுறோம், வெறுப்பேற்றுறதுக்காக எத்தனையோ கேள்விகளை மேலே மேலே அடுக்கிறோம், இவங்களை வெறுப்பை தூண்டுறதுக்காக கேட்குறோம், ஆனால் இவங்க ரொம்ப கேஷுவலாக அதை சிரிச்சுக்கிட்டே மனமலர்ச்சியோட நீ போயிட்டு ப்ரொஃபஸரை பாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆச்சரியத்தோட அந்த ப்ரொஃபஸரை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை குறித்து கேட்குறாரு, என்னங்க இஸ்லாம்னா என்ன, எல்லாருக்குமே ஒரு இஸ்லாத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் எழப்படக்கூடிய கேள்விகள் தான், கடவுள்னா யாரு, இஸ்லாம்னா என்ன, முஹம்மது நபின்றீங்களா அவர் யார், குரான்னா என்ன, இது எல்லாத்தையும் கேட்கும்பொழுது ரொம்ப அமைதியாகவும் அன்பாகவும் அவர் பதில் சொன்னதை கேட்டு நான் வியந்து போயிட்டேன். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த குவாண்டனாமோ சிறையில் ரொம்ப கொடுமையாக அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் இந்த மாதிரி வேதனைகள் செய்யப்படுறதையும் நான் பார்ப்பேன். அவங்கள பார்த்துட்டு அவங்கள அழைச்சிட்டு போவேன். அவங்க மேலே ஒன்று ஒரு கனிவு ஏற்பட்டது, அவங்கள அழைச்சிட்டு போகும்போது கேட்பேன், இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் நீங்கள் அப்படின்னு நான் கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன, அந்த சிறை அதிகாரிகள்லாம் என்ன சொல்லுவாங்களாம், நீ இந்த தொழுகிறது, குரான் ஓதுறது, இதெல்லாம் நீங்கள் நிறுத்தணும், உங்கள் தாடியை மழிச்சிக்கோங்க, உங்களுக்கு அதுக்குண்டான இதெல்லாம் உங்கள் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் தாடியை மழிச்சிக்கிட்டு இந்த தொழக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சிறை விடுதலையை நாங்கள் இலகுவாக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மக்கள் சொன்னது என்னன்னா, இந்த முஸ்லீம்கள் இங்கே இருக்கிற இந்த தொழுகையை விடுறது, குரான் ஓதுறதை விடுறது, தாடியை மழிச்சு தான் நாங்கள் சிறை போனோம்னா இந்த சிறை எனக்கு போதுமானது அப்படின்னு சொன்னதை பார்த்து ஒரு வியப்பின் உச்சிக்கே போயிடறாரு. எப்படிடா இப்படி இருக்காங்க, தன்னோட நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு கடத்திட்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சிறையில் வச்சுருக்கோம், எல்லாரும் தான் ஊருக்கு போகிறதுக்கு தாடி தானே மழிச்சிட்டு போயிடலாமே, தொழுக தானே விட்டுட்டு போயிடலாமே இல்லாமல் இவ்வளவு உறுதிப்பாடாக இருக்காங்களே அப்படின்னு போயிட்டு அவங்கள அணுகி நான் கேட்க தோணுச்சு. நான் போய் கேட்டேன் அவங்கள்ட்ட, ஏங்க இப்படி இருக்கீங்க, நீங்கள் விடலாமல் இவ்வளோ கஷ்டமாக இல்லையா உங்களுக்குன்னொடனே அவர் சொன்னது என்னென்னா, அந்த நபர் சொல்கிறாரு, ஒரு இஸ்லாமியர் சொல்கிறாரு, எனக்கு இது என் இறைவன் கொடுத்த சோதனையப்பா,
இதில் நான் போயிட்டேன்னா மறுமை எனக்கு மிஸ் ஆயிரமே, மறுமையில் நான் எழுந்தவனாயிருவேனே, அதனால் இதை நான் சகிச்சுக்கிட்டேன்னா எனக்கு மகத்தான வாழ்க்கைக்கு நான் அஞ்சுறேன், அந்த மகத்தான வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொன்னதை கேட்டு ஒரு வியப்பின் உச்சிக்கு போயிட்டு திருப்பி அந்த ப்ரொஃபஸரை போய் மீட் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர், நான் இந்த மாதிரி சொன்னதை கேட்டேன், என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே எனக்கு குரான் படிக்க கிடைக்குமான்னு கேட்குறாரு. குரான் படிக்க இவர் எல்லாமே இவங்களாம் முஸ்லீம்கள்லாம் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னா, சிலர் அவரை நம்புகிறாங்க, ஓகே இவர் இஸ்லாத்தை ஒரு நல்லெண்ணத்தோடு பார்க்குறாங்க. சிலர் வந்து இவர் வந்து உளவு பார்க்குறாரு, இவர் என்ன தான் இருந்தாலும் ஒரு அமெரிக்காவுடைய ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு, ஒரு மிலிட்ரி மேனாக இருக்காரு, இவரை நம்பக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. இருந்தாலுமே குரானுடைய ஒரு மொழிபெயர்ப்பை கொடுக்குறாங்க, ஆங்கில பிரதியை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் படிக்கிறார் அவர் அதில் சொல்கிறாரு, நான் குரானை படித்தேன், நான் என்னுடைய பாட்டி வந்து பைபிள் படிக்கிறது எனக்கு ரொம்ப விரும்புவாங்க, நான் படிக்கணுன்றத, அதனால் நான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் படிச்சிருக்கேன், பைபிளில் இருக்கிற விஷயங்கள்லாம் அதில் என் பாட்டிக்காக தான் படிப்பேன், அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால மற்றபடி என் புத்தியில் எதுவுமே ஏறலை, ஆனால் இந்த குரானை நான் புரட்டி படிக்கும் பொழுதும் இவங்க நடக்கிற நடத்தையை பார்க்கும்பொழுதும் எனக்கு அவர் வந்து அந்த கவிதை நியமமாக சொல்கிறார், இந்த குரான் வந்து அந்த தீவு தானே, அது அந்த தீவில் அந்த மணல்களை எப்படி அலை வந்து அள்ளி போதோ, அந்த மணல்களை வாரிட்டு போதோ, அந்த மாதிரி இந்த குரான் என்னுடைய உள்ளத்தை வார ஆரம்பித்தது. நான் ரொம்ப அலாதியின் உச்சத்துக்கு போயிட்டு இதை படிக்க ஆரம்பித்தேன். இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆனந்தம், திருப்தி, சந்தோஷம். அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா, முஸ்லீம்கள்கிட்ட சேரும்பொழுதெல்லாம் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் நிம்மதியாக இருப்பேன், அவங்கள முடிஞ்சு நான் ஓய்வுக்கு வீட்டு அந்த ஓய்வறைக்கு திரும்பும்பொழுதெல்லாம் விரக்தியாக இருக்கேன், எனக்கு எப்படா இவங்களை மறுநாள் போய் சந்திப்போம், இவங்கள்ட்ட உரையாடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்திருக்காங்க, ஒரு சமுதாயமாக வாழ்ந்துருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்வது, சந்தோஷமாக சிரித்து பேசுறது, ஒரு நல்ல அன்பை பரிமாறிக்கிறது, உண்ணும் போதும் அந்த சகோதரத்துவம் எல்லாத்தையும் பார்த்த உடனே சிறையிலையும் வந்து இப்படி இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வப்பட்டு அவர் அப்புறம் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, எனக்கு கலிமா சொல்லித்தாங்கன்னு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க விருப்பப்படுறேன், எனக்கு இஸ்லாம் புரிஞ்சிருச்சு, ஏன்னா அவர் குரானை படித்து ஊரிக்கிறாரு, நான் வந்து எத்தனையோ அல்பகரா சூராக்களை முழுசாக படித்தேன், மற்ற விஷயங்கள் எல்லாமே யூதர்களை பற்றி படித்தேன், இஸ்ரேலோட வரலாறுகளை படித்தேன், இதெல்லாம் படித்து யூதர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் படித்தேன், இதெல்லாம் படித்தோன்னு எனக்கு தெளிவாக புரிய வந்தது, குரான்னா சரியான மார்க்கம்னு எனக்கு புரிய வந்துருச்சு. புரிய வந்ததுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்டேன், ப்ரொஃபஸர் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன நிலைமை, என்ன கலிமா சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் விரட்டி விடுறார், ஓடு உனக்கு அதெல்லாம் கிடையாது ஓடு அப்படின்னு. என்னடா இது, எல்லாருமே வந்து ஒரு கேள்வியை கேட்டால் பதில் சொல்லாங்க மாட்டாங்க, முதல்ல நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்துடுங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நம்ம கூட நிறைய பேர்கிட்ட போய் கேட்டோன்னு வைங்களேன், என்னங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க, கடவுள் இருக்குறன்றீங்க, மேலே இருக்காருன்றீங்க, கீழே இருக்காருன்றீங்க, நமக்காக மறிச்சாருன்னு சொல்கிறீங்க, என்னங்கன்னு கேட்டால் முதல்ல நீ ரட்சிக்கப்படுன்னு வாங்க. ஏண்டா கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நான் ரட்சிக்கப்படுவோம், முன்னாடியே இப்படி ரட்சிக்கப்படுவோம், நாங்கள் தெரிஞ்சால் தானே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு 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 பாமர்னுக்கு இருக்க அறிவு இருக்கும் இல்லையா. இப்போ 25ஆம் தேதி ஒருத்தருக்கு பிறந்தநாள்னு கொண்டாடுறாங்க, டிசம்பர் 25ஆம் தேதி ஜீசஸ்க்கு பிறந்தநாள்னு கொண்டாடுறாங்க. அப்போ 24ஆம் தேதி வரலாம் யாருப்பா கடவுளாக இருந்திருப்பா, 1லேருந்து 24 வரலாம் யார் கடவுளாக இருந்திருப்பா, பிறக்கிறது 25 அப்படின்னோடனே அவங்க முதல்ல நீ ரட்சிக்கப்படு, உன் மேலே சாத்தானை இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இது சரியான ஒரு வாதமாக இருக்காது. அப்போது அவர் என்னன்றாருன்னா, நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கலான்னு போய் கேட்கும் பொழுது நீ வேணாம் அப்படின்னு அதை விரட்டி விடுறாரு. அவர் எந்த பதிலும் சொல்ல போ அப்படின்றாரு. இவர் தொடர்ந்து நான் 4 முறை போய் கேட்டோம், அவர் விரட்டி விட்டுட்டார். 5வது முறை போய் நான் கேட்டு நான் இதில் உறுதியாக இருக்கிறேன், என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு என்ன இது ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்படின்னோடனே கலிமா சொல்லி கொடுங்கன்னு சொன்னோடனே அவர் சொன்னார், நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீ, ஆமாம் நான் ஏற்றுக்கிறேன், நீ மனப்பூர்வமாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதா இருந்தால் உனக்கு அநேக பிரச்சனைகள் ஏற்படும். எப்படின்னா, நீ இந்த இதுவரை இருந்த இந்த கேளிக்கைகள், கூத்து, கும்மாளம், இதிலருந்தெல்லாம் நீ விலகணும், நியாயமானவனாக நடக்கணும், மதுவை நீ விரும்ப முடியாது, புகைப்பழக்கத்தை நீ விரும்ப முடியாது, மற்ற கேளிக்கை அந்த விபச்சாரம் திருட்டு இது எதுலையுமே நீ ஈடுபட முடியாது, நீ இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கணும்னா நீ இருக்கணும், அப்படி உன்னால் இருக்க முடியுமா, நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே, நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறேன், நான் மனப்பூர்வமாக தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை சொல்லு, அஷது அல்லா இலாஹ இல்லல்லா வா அஷது அன்ன முஹம்மத் அப்துஹு ரசூலுஹும் சொல்லிட்டு அவருக்கு அந்த மொழிபெயர்ப்பும் சொல்லித்தர்றார். சொல்லி தந்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அந்த சிறை அதிகாரிகள் இவரோட கூட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு யாருமே தெரியல, தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாருன்னா, இவர் தன்னுடைய ரூமுக்குள்ளேயே தனியாக தொழுகிறாரு.
தனியாக தொழுது வேற ஒரு அமெரிக்க உளவாளி, ஒரு அமெரிக்க ஒரு அதிகாரி மிலிட்ரி மேனு தன்னுடைய ரூமுக்குள்ளேயே தனியாக தொழுகிறாரு. அதிகாரிகளுக்கு விட்ட பேசுறதா அவர் விரும்புறதே இல்லை. எப்போ அவரோட டியூட்டி வந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த சிறைவாசிகளோடு அமர்ந்து அவங்களோட உரையாடுறது, சகஜமாக பேசுறது, அதுதான் அவர் அலாதையான ஒரு பிரியமான நினைச்சார். இப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு, நான் வந்து தனியாக தொழுவேன், குரான் படிப்பேன் தனியாக, இது வந்து என்னோடய அதிகாரிக்கு ஒருத்தர் தெரிய வந்துருச்சு, தெரிய வந்தோம்னு என்னை தாக்க ஆரம்பித்தாங்க, அவங்க என்னை தாக்கினாங்க, என்னை அடித்தாங்க. அடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இந்த சிறைவாசிகளிட்ட நீ வந்து ரொம்ப இணக்கமாக நடந்தாலும், அல்லது நீ இந்த இஸ்லா கிறிஸ்துவ மதத்துக்கு நீங்கள் திரும்பலைனாலும் உன் மேலே பயங்கரமான எச்சரிக்கை உண்டாகும், நீ கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவ, உன் மேலே தண்டனை பாயும், அதை முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அந்த சிறை அதிகாரிகள் வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க, சொன்னதை சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, அமெரிக்கர்கள் வந்து இந்த ஊடகங்களும் இந்த அமெரிக்க அதிகாரமும் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன், இவர்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, குற்றவாளிகளை கண்டுபிடித்து இவங்களோட நோக்கம் கிடையாது, இவங்களோட நோக்கம் இஸ்லாத்தை எதிர்க்கணும், இஸ்லாமியர்களை எதிர்க்கணுன்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஏன்னா அந்த ட்வின் டவர் இடிப்பு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த செப்டம்பர் 11 அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம் அப்படின்னு எத்தனையோ புத்தகங்கள் வந்துருச்சு, அதை பற்றி பிபிசி நியூஸ் வந்துச்சு, எல்லாமே வந்துருச்சு. இவர் அதை குறித்தெல்லாம் அந்த சிறைவாசிகள்கிட்ட கேட்பாராம், என்னங்க இந்த ட்வின் டவர் இடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோன்னு. அதுக்கு கூட கோவப்படாமல் அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. இதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் அதில் இணைஞ்சேன். அப்புறமா எனக்கு 2 நாள் கழித்து எனக்கு வந்து ஊருக்கு லீவுக்கு போகிற 1 மாதம் லீவு போகிறது வந்தது. நான் ரொம்ப வெறுமையோடு போனேன், என்னடா இவங்களை பிரிஞ்சு போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பயத்தோடவே போனேன் நான், என்னடா இவங்களை விட்டுட்டு போகிறமே நம்ம அப்படின்ட்டு. நான் போயிட்டு திரும்பி ஊருக்கு திரும்ப வரும்பொழுது இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு 1 மாதம் கழித்து நான் திரும்ப அந்த சிறைவாசத்துக்கு வரும்பொழுது எல்லாமே மாறி இருந்தது. நிறைய என்னை வந்து எதிர்த்த அதிகாரிகள்லாம் மாறிட்டு வேறு அதிகாரிகள் வந்தாங்க. இதை நான் உலகத்துக்கு சொல்வதனாலோ, இந்த விஷயத்த இந்த அமெரிக்கர்கள் இஸ்லாமியர்கள் மேலே தொடுக்கிற இந்த வன்மத்தை இந்த உலகத்துக்கு சொல்வதனாலோ, இந்த விஷயம் இஸ்லாத்தை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்வதாலோ நான் துரோகியா? ஆனால் அவங்க வந்து துரோகின்ட்டாங்க. எது இஸ்லாத்தை ஏற்றதுனால அவர் அந்த அமெரிக்கர்கள் என்னன்ட்டாங்க, துரோகின்ட்டாங்க. அதனால தான் அவர் இந்த புத்தகத்தையே வெளியிட்டு நான் துரோகியா அப்படின்னு போட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு ட்ரைட்டர் அப்படின்னு ஒரு போட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். இதை படிக்கும்பொழுது ஒரு அமெரிக்கர் இஸ்லாத்தை வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு அதை வந்து செவியுற்று அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அந்த சிறைக்குள்ளே போன ஒரு அமெரிக்கரோட உள்ளத்தை மாற்றினது இந்த குரான். இந்த குரான் மாற்றியிருக்கு. எப்படி மாற்றுச்சு அதை அவர் விவரித்து சொல்லும்பொழுது நம்மளால் அந்த தமிழில் படிக்கும்பொழுது அப்படி இருக்குது, எப்படி நம்மளாம் வந்து வெக்கப்படுற மாதிரி இருக்குது. குரானை சும்மானா வச்சுக்கிறோம், வேற ஒரு 4 சூறாவை அரபில் மனப்பாடம் செஞ்சுக்கிறோம், அதோட அர்த்தம் தெரியல, அதோட ஆழம் தெரியல, சிந்திச்சு உணர முடியல. இதெல்லாம் இருக்கும்பொழுது இவர் பாரு, எந்த விஷயத்துக்கோ போனார், போயிட்டு இதை ஆய்வு பண்ணி படித்து ஒரு புக்கு எழுதி மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமாம், நான் துரோகியா அப்படின்னா வச்சுக்கோ, நான் இறைவனிடத்தில் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்திக்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்குது, ஏன் இவங்கெல்லாம் மாறி வேறு வேறு நிலையில் இருக்கிறவங்க. ஒரு மிலிட்ரி மேனு சிறை அதிகாரியாக இருக்கிறவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, ஒரு கருப்பர் மால்கம் எக்ஸ் அப்படின்ற ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, ஒரு அமெரிக்க டாக்டர் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, ஒரு பெண்மணி பெண்ணியம் ஃபெமினிசம் பேசின ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி, ஏன் வேறு வேறு கோணத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இஸ்லாம் ஒரு கோணத்தில் புரிய வருதுன்னா ஏன், அதை சிந்தித்து நீங்கள் பார்க்கணும். இன்னும் வரக்கூடிய காலங்களில் டாக்டர் பெரியார்தாசன் என்ற அப்துல்லா அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இந்த மாதிரி நிறைய பேர் யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, குரான் அவங்கள எப்படி மாற்றினது, இந்த எல்லா விஷயத்தையும் வரக்கூடிய காலங்களில் வாய்ப்பு இறைவன் தந்தால் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.